ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல் பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் பிரித்திவி வணக்கம் கமல் நம்ம இன்னைக்கு என்ன பேச போறோம்னா பொதுவான இந்த தேர்தல் முடிவுகள் அப்படி எதுவுமே இல்லாம இந்த படம் போட்டதுக்கு அப்புறம்லாம் என் கிரெடிட்ஸ் முக்கியமான காட்சிகள்லாம் போடுவாங்கல்ல இந்த தசவதத்துல கமலோட மேக்கப் இந்த விவேகம் படத்துல அஜித் வந்து தலைகீழா புஷ்அப் எடுப்பார்ல அந்த மாதிரி விஜய் படத்துல எதுவும் வர்றது இல்லையா சார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அஜித் சொல்லிட்டீங்களே விஜய் சொல்லியான்னு கேட்டேன் சரி யாரா இருந்தா நமக்கு எல்லாரும் ஒண்ணுதானே அதான் அது மாதிரி இந்த வாக்குப்பதிவுல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதாவது பொதுவான எண்ணிக்கை அதையெல்லாம் தவிர்த்து வேற என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவிலேயே அதிக மக்களவை தொகுதிகள் இருக்க உத்தரப்பிரதேசத்துல என்னன்னு பார்க்கலாம் நம்ம வந்து நேத்து பேசுன பேசியிருந்தோம்ல ஆஹ் ஒன்றியத்திலையும் பாஜக மாநிலத்திலையும் பாஜக இருக்கனால மக்கள் வந்து டபுள் ஆமா ஆமா மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னு ஸோ முடிவுகள் வந்து அந்த மாதிரி தான் வந்திருக்கு உத்தரப்பிரதேசத்துல வந்து காங்கிரஸ் நாற்பத்தி ரெண்டு இடங்கள்லேயும் பாஜக முப்பத்தி ஆறு இடங்கள்லேயும் முன்னிலையில் இருக்காங்க இப்போதைய நிலவரப்படி இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அதாவது ஸோ சேட்னு நம்மளே சொல்லலாம் அப்படி என்னன்னா அயோத்தி ராமர் கோவிலை வச்சு தான் இவங்க பாஜக இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணாங்க அந்த அயோத்தி இருக்கிற ஃபைசாபாத் தொகுதியில் வந்து பாஜக பின்னடைவை தான் சந்திச்சிருக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கு அதுக்கு என்ன பெரிய காரணம்னா ஈகோ விட்டுட்டு காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் ஒன்று சேர்ந்து சேர்ந்து கலந்து கட்டி களத்தில் இறங்கி அடித்தது தான் அதுக்கான மெயினான காரணம்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உத்திரபிரதேசங்கிறது பாஜகவோட பிடியில் இருந்துச்சு யோகி ஆதித்யநாத்தை தாண்டி இங்கே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லப்பட்டது மோடியோட வாரணாசி தொகுதி கூட அதில் தான் வருது இல்லையா இப்போ இப்படி பல கூறுகளில் அது வந்து பாஜகவுக்கு ஆதரவான ஒரு இதாக சொல்லப்பட்டுச்சு ஆனால் இந்த இரண்டு இளைஞர்களும் ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் சேர்ந்து சேர்ந்த சம்பவம் வந்து இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக வேறு லெவலில் பேசப்படுது கண்டிப்பாக அதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவத்தை வந்து பாஜகவும் செஞ்சுருக்கு அது எங்கேனா கேரளாவில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இடு இடதுசாரி தத்துவங்கள் அதுக்கு ஒரு முகமாக இருக்கிறது வந்து தமிழ்நாடும் கேரளாவும் அப்படி இருக்க கேரளாவில் வந்து திருச்சூர் தொகுதியில் நடிகர் சுரேஷ் கோபி வந்து ஜெயிச்சிருக்கிறாரு அவர் ஜெயிப்பார்னு முன்னாடியே சொல்லிட்டு தான் இருந்தாங்க கருத்து கணிப்புகளை கூட சொல்லப்பட்டது போன தடவை கொஞ்சம் நெருங்கி வந்தாரு இந்த தடவை ஜெயிச்சிட்டாரு இதன் மூலயமா வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து உடஞ்சிருக்கு கேரளாவில் ஒன்று வந்து பாஜக தன்னுடைய கணக்கை வந்து அங்கே தொடங்கிட்டாங்க கடவுள் தேசத்தில் கால் வைத்த பாஜக ரெண்டாவது வந்து பொதுவாகவே கேரளாவில் அந்த இருந்தே ஒரு கருத்து இருக்கு தமிழ்நாட்டை பத்தி நீங்க எல்லாம் நீங்க தான் வந்து நடிகர்களை தேர்ந்தெடுப்பீங்க லிட்ரஸி ரேட்ல நாங்க ரொம்ப கூட நாங்க வந்து அப்படி இல்லை அப்படின்னு ஸோ அந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல உடஞ்சிருக்கு சுரேஷ் கோபிய நடிகரை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த தேர்தலில் இதே மாதிரி தான் இந்த எலெக்ஷனோட கேம் சேஞ்சராக ரெண்டு பேர் சொல்லப்படுறாங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் சந்திரபாபு நாயுடு இன்னொருத்தர் பீகார் பீகாரோட முதல்வர் நிதிஷ்குமார் இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு உட்பட்ட மக்களவை தொகுதிகளிலையும் அவங்களுடைய கை ஓங்கி இருக்குது அதனால் இவங்க வந்து பாஜக கூட இருக்கிறதுனாலையும் இவங்க காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணாலையும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இவங்க எந்த சைடு போக போகிறாங்களோ அல்லது இவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வுகளிருக்கு அதற்கேற்ற மாதிரி தான் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் முதல்வரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் ஒரு பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு அரசியல் தலைவருமான சரத்பவார் வந்து இப்போவே பேச்சுவார்த்தைகள் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு சந்திரபாபு நாயுடுகிட்டையும் ஃபோனில் பேசுனதாக சொல்கிறாங்க அது மாதிரி நிதிஷ்குமார்கிட்டையும் பேசுனதாக சொல்கிறாங்க இன்னொருத்தர் அரசியல் சாணக்கியர்னு சொல்லப்படுற டிகே டிகே சிவகுமார் கர்நாடகாவோட துணை முதல்வர் அவரும் களத்தில் இறங்கி இவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதாகவும் இதனுடைய இந்த பேச்சுவார்த்தையினுடைய பிரதிபலிப்பு இந்த பேச்சுவார்த்தையினுடைய ரிஃப்ளெக்ஷன் விரைவில் தெரியக்கூடும் இவங்க எதை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது ஒரு பரபரப்பாக அரசியல் அரங்கில் பேசப்படுது அது நிரூபிக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டுருக்கப்போ ஃபஸ்ட்டு பிஜேபி சார்ந்த யாரும் பேட்டி கொடுக்கல அதற்கு மாறாக சரத்பவார் தான் பேட்டி கொடுக்குறாரு இந்த எலெக்ஷனில் அதுவே ஒரு பெரிய நல்ல சைனா இந்த சைடு இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் பார்க்குறாங்க அது அப்படி கண்டிப்பாக அந்த கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குல்ல அது வந்து நேற்று வரைக்கும் வேற ஒன்றா இருந்துச்சு ஒன்று வந்து ஒடிசா முதல்வர் வந்து நவீன் பட்நாயக் இன்னொருத்தர் வந்து ஆந்திரா முதல்வர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ஆனால் பாஜக என்ன பண்ணுச்சு இப்போ பஞ்சாயத்து அவங்க தானே அதை நாங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒடிசாவுலேயும் சரி ஆந்திராவிலையும் சரி பாஜக கூட்டணி தான் மிகப்பெரிய அளவில் முன்னாடி வந்திருக்காங்க ஸோ அதையும் வந்து நம்ம கவனிக்கணும் இந்த எலெக்ஷனில் நான் என்னத்தை பார்க்குறேன்னா இதில் காங்கிரஸ் தோத்து இதில் காங்கிரஸ் தோத்துச்சா இல்லை பிஜேபி தோத்துச்சான்னு பார்க்குறத விட நான் ரொம்ப வித்தியாசமாக பார்க்கறது இந்த இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர்தல் கணிப்பெல்லாம் தோத்து போச்சு ஆமாம் அதுதான் மிக படுதோல்வி அடைஞ்சிருக்கு இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மிக மிக மோசமான ஒரு கணிப்புனா இதுதான் அது சம்மந்தமாக கூட ஒரு நியூஸ் ஏஜென்சியோட ஒரு ஓனர் கூட அழுதுதான் செய்தி வந்திருக்கு பாஜக நானூத்தி ஒரு இடத்துல வரும் காங்கிரஸ் வந்து நூத்தி அறுபதையே தாண்டாது அப்படின்னு சொன்ன ஆக்சிஸ் மை இந்தியா அந்த கருத்து கணிப்பு நிறுவனத்தோட இயக்குனர் பிரதீப் குப்தா வந்து வந்து லைவ்லயே அழுதுட்டாரு அது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு என்ன இருந்தாலும் அவரோட மனசாட்சியை பாராட்டி ஆகும்ல ஒரு தப்பு பண்ணிட்டோம் உடனே கலங்குறாரு பாத்தீங்களா அது மாதிரி தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரம்னு இதனால் வரைக்கும் சொல்லப்பட்டு இருந்த இந்த ஒடிசால நடந்தக்கூடிய கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா தலைகீழ ரிசல்ட் வந்துடுச்சு நாடாளுமன்றத்துலேயும் சரி சட்டமன்றத்துலேயும் சரி பாஜகவோட கை மிகப்பெரிய அளவில் ஓங்கியிருக்கு வி கே பாண்டியன் தான் அது காரணம் அப்படிங்கிற மாதிரியும் பிரச்சாரங்களுக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா பாஜக அதை காயின் பண்ணி கரெக்டாக அடித்தாங்க இவர் வந்து ஒரு தமிழர் ஆடலாமா ஒடிசாவில் ஒரு தமிழர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கலாமா முக்கிய அந்தஸ்தில் அவர் இருக்கலாமான்னு கேட்டு 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 அந்த பிரச்சாரம் எடுபட்ட மாதிரி தான் தெரியுது களத்துலையும் வி கே பாண்டியன் வந்து இப்போ அதுக்கப்புறம் வந்து பேசுன மாதிரி தெரியல ஒடிசா நவீன் பட்நாயக் வந்து கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக ஆண்டுருக்கார் இப்போ ஒரு பெரிய பிரேக் விழுந்துருக்கு ஒடிசால அதான் அந்த ஒரு பெரிய தொடர்ச்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இந்த தேர்தல் வந்து நடந்துருச்சு ஆமாம் நடந்திருக்கு அதுலேயுமே சரத்பவார் ஒடிசா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் கூட பேசியிருக்காரு அது என்ன கணக்கு என்ன வழக்குன்னு தெரியல போக போக தான் தெரியும் அது நாளைக்கு நாளுக்கு கழிச்சு ஆமா நம்ம இது என்ன ட்விஸ்ட் இனிமேல் தான் இருக்கு ட்விஸ்ட் இல்ல ஜெயிச்சவங்க மட்டும் இல்லாம தோத்தவங்க கூடயும் பேசுறது என்ன மாதிரியான அரசியல் அப்படிங்கிறது புரியல இன்னும் அது என்ன க கணக்கு பின்னாடி இருக்குங்கிறது தெரியல அதை பொறுத்து தான் பார்க்கணும் அது மாதிரி ஆந்திராவில் முன்னாள் முதல்வர் இருக்கார்ல ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து மிக மோசமான ஒரு தோல்வியை தள்ளியிருக்காரு இருபதுக்கும் மேற்பட்ட தான் முன்னிலையில் இருந்தாங்க அதில் வந்து தெலுங்கு தேசம் கட்சியோட தலைவர் சந்திரபாபு நாயுடு மிக பெரும் வெற்றி பெற்றிருக்காரு அதில் ஒரு சூ ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் இருக்குது பின்னாடி முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திறன் மேம்பாட்டு வழக்குல ஊழல் குற்றச்சாட்டப்பட்டு ஒரு உள்ள போயிட்டிருந்தார் எல்லாம் ஜாமீன்லாம் வாங்கிட்டு ஒரு தடவை சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கப்போ என்ன ஆகிடுச்சு அவருடைய அதாவது சந்திரபாபு நாயுடோட மனைவியை பற்றி தவறாக பேசுனதா சட்டமன்றத்திலே சொல்லிவிட்டு ரொம்ப அழுதார் வெளில வந்து பேட்டியும் கொடுத்தார் அப்போ சொல்லிட்டு போனார் அண்ணாமலை ரஜினிகாந்த் மாதிரி சொல்லிட்டு போனார் திருப்பி நான் வருவேன் முதலமைச்சராக மட்டும்தான் அந்த சட்டமன்றத்தில் வருவேன் அப்படின்னார் இப்போ அதை செஞ்சு காமிச்சிட்டாரு இதை வந்து சந்திரபாபு நாயுடுவோட தொண்டர்கள் வந்து பெரிய அளவில் சொல்லி உற்சாகம் அடைகிறாங்க என் தலைவன் சொன்னபடியே செஞ்சு காமிச்சிட்டான் அப்படின்னு போன தடவை அழுத சந்திரபாபு நாயுடு இந்த தடவை ஜெயிச்சிட்டார் இந்த தடவை அழுது இருக்க அந்த ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தோட இயக்குனர் பிரதீப் குப்தா அடுத்த தடவை ஜெயிப்பாரா அவரோட கணிப்பு வந்து கரெக்டா இருக்குமா இல்ல சரியா இல்லாதனாலதான் இப்பயும் அழுகுறாரு அடுத்த முறை நல்லா இருக்குன்னு நம்புவோம் நல்லா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் அந்த ஆந்திரா தேர்தலில் தான் ரோஜா வந்து ரொம்ப டல்லா அந்த வாக்குப்பதிவு மையத்துல இருந்து வெளியே போறாங்க பத்திரிகையாளர்லாம் சூழ்ந்து போட்டோ எடுக்கிறாங்க அப்படியே ரோஜாவோட முகம் வாடி போயிருக்கு விறுவிறுன்னு போய் கார்ல ஏறி எந்த பத்திரிகையாளர் கேள்விகளுக்கு பதில் சொல்லலை விறுவிறுன்னு ஏறி கார்ல போறாங்க அதே மாதிரி நம்ம நெல்லையிலையும் நயினார் நாகேந்திரன் அப்படிதான் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கும்பொழுது பாதிலேயே வெளியேறுறாரு இனிமேல் நமக்கு இங்கே வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது உணர்ந்துக்கிட்டு வெளியேறி போகிறாரு இதெல்லாம் ஒரு விதமான அந்தந்த கட்சி தொண்டர்களால் ஒரு சோகமாக பார்க்கப்படுற நிகழ்ச்சியாக இருக்குது இந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் தலைகீழ் மாற்றம் இல்லை புதுசாக ஒரு புரட்சி இது இன்னும் என்னென்ன பேர் சேர்க்கணுமோ சேர்த்து நோட்டாவுக்கு வந்து ஒரு இடத்த கொடுக்கலாம் ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து நோட்டாக ரெண்டு லட்சத்துக்கும் மேலே வாக்குகள் வாங்கியிருக்கு இதுக்கு காரணமாகவும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது காங்கிரஸ் வேட்பாளராக அறிவித்த ஒருத்தர் தன்னோட வேட்பு மனுவை வந்து திரும்ப பெற்றுட்டு பாஜகவில் இணைஞ்சிட்டாரு கடைசி நேரத்தில் ஆமாம் அப்போ வந்து காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து நோட்டாவுக்கு போடுங்க காங்கிரஸ்க்கு போட வேண்டிய ஓட்டுக்கெல்லாம் நோட்டாவுக்கு போடுங்கன்ற மாதிரியான பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க அந்த முடிவு வந்து ரொம்ப முக்கியமானதான்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவங்க அந்த இடத்துல எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்கன்னா ஒரு குறி இல்லாத ஒரு பயணம் மாதிரி அவங்கவுங்க வந்து அவங்களுக்கு யார் யாரோ பிடிச்சிருக்கோ அப்படி ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த வேட்பு மனுவை திரும்ப வாங்கினதோ இல்லை காங்கிரஸோட பலம் என்னங்கிறதோ தெரியாமையே போயிருக்கும் இப்போ நோட்டா மூலியமாக காங்கிரஸ் வந்து ஒரு இத கட்டமைச்சிருக்காங்க தேசிய அளவுல நோட்டா பெறக்கூடிய அதிக வாக்குகள் இது ஒரு சாதனை போகிறது ஆனா அதனால என்ன பலன் பிஜேபியை வீழ்த்தணும் அப்படி இல்லைன்னா குறைந்தபட்ச அடிப்படையில் ஏதோ ஒரு வேட்பாளரை ஆதரிச்சு ஒரு குறைந்தபட்ச காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்றாங்களே அந்த அடிப்படையில் ஏதோ ஒரு ஒரு வேட்பாளரை ஆதரிச்சு வெற்றி பெற வச்சிருந்தாங்கன்னா ஒரு பலன் இருக்கு நோட்டாவால் நோட்டாவால காங்கிரஸுக்கும் காங்கிரஸ்க்கும் வாக்குவீங்கல இந்த வாக்குகள் பதிவாக போறது இல்லையா அந்த வங்கியில் சேராது இது நீங்க சொல்றது சரிதான் அதுதான் காங்கிரஸோட நிலைப்பாடாக இருக்கு அதில் ஓரளவுக்கு அவங்க 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 முடிவு பண்ணதில் ஒரு வெற்றியும் பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம் முதலிடத்தில் பாஜக வேட்பாளர் தான் இருக்காரு நோட்டாவுக்கு வாழ்வழித்த காங்கிரஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு பத்து இடங்கள்ல பாஜக இரண்டாவது இடம் பிடிச்சிருக்குன்னு ஒரு தகவல் வந்து வந்துட்டு இருக்கு அது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட இடங்கள்லாம் பாஜக பின்னுக்கு போயிருக்கு இரண்டாவது இடம் மூணாவது இடம் அப்படின்னு போயிட்டாங்க அதாவது நாங்க தான் அடுத்த அதாவது நாங்கள் தான் அந்த எதிர்க்கட்சி திமுகவை நிறுத்தி கேள்வி கேட்கக்கூடிய இடங்கள் இடத்துல நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாஜக பெரும் ஒரு வீழ்ச்சியை தமிழ்நாட்டில சந்திச்சிருக்காங்க ஆனா அது வாக்கு சதவீதமா எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத மாநில தலைவர் சொன்னார் தென் தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளே இருக்காதுன்னு ஆனா தலைகீழா மாறிடுச்சு இல்லை தலைகீழா இல்ல எப்பவும் போல தான் நடந்துருக்கு அதாவது தமிழ்நாட்டில வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கேரளாவில் ரெண்டு இடத்துல வந்திருக்கலாம் ஆந்திராவில் ஓரளவுக்கு வந்திருக்கலாம் கர்நாடகாவில் வந்திருக்கலாம் தமிழ்நாடு மட்டும் விடாப்படியாக இன்னமும் பாஜகவை அனுமதிக்க தயங்குது கடைசி நேரம் வரைக்கும் கூட பாஜக கூட்டணியில் இருந்த பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவங்க கூட கடைசி வரைக்கும் ஒரு இழுபறி கொடுத்தாங்க ஒரு போராட்டம் கொடுத்தாங்க கடைசி வரைக்கும் ஆனால் அதுவுமே இப்போ பின்னாடி வந்து தான் அந்த தகவல் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு நம்ம முன்னாடி பேசணும் பேசியிருந்தோம்ல பாஜக கூட்டணியால் ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்க முடியும் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற முடியும் ஆனா யாராலையும் ஜெயிக்க முடியாது நம்ம ஏற்கனவே வந்து நடந்துருக்கு இப்ப ஆனா இதை பேசுறதுக்கு பெரிய அனாலிசிஸ் பெரிய ஒரு இதெல்லாம் தேவையில்லை ரொம்ப இயல்பாக ஒரு கடந்த ஆண்டு அரசியலை பாக்குறவங்களுக்கு தெரியும் ஆனா இந்த முறை வந்து மிகப்பெரிய புரட்சி நடக்க போகுதுங்கிற மாதிரிலாம் பேசி கோவையில் மாநில தலைவரே சொல்றாரு பாஜக மாநில தலைவரே சொல்றாரு நீங்க பாருங்க ஒரு நாலு ரவுண்டு போகிறதுக்குள்ளே தெரிஞ்சிடும் உங்களுக்கு திமுக வந்து கண்டிப்பாக டெபாசிட் இழந்துடும் அப்படின்னாரு ஆனால் தலகியில் நடந்துடுச்சு அது இல்லாமல் சிங்கே ராமச்சந்திரனை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க எல்லாரும் முதல்ல வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோட நிலைமை தான் இப்போ ரொம்ப பரிதாபகரமாக இருக்குது முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்லையுமே அதிமுக மி மிக மோசமான ஒரு தோல்வியை இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தும் எப்படி இருந்த கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட முப்பத்தி எட்டு இடங்களில் வந்தாங்க ஒரு நாளை நம்பதே நாற்பதும் நம்பதேங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோஷத்தோடு முன்னாடி வந்தாங்க இல்லை அதிமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து எல்லா தரப்பு அதாவது தமிழ்நாடு முழுக்கவே அந்த ஒரு மனநிலை தான் இருக்குது ஏன்னா ஒரு திமுக இருக்குது இன்னொரு மாநில கட்சி தான் வந்து எதிர்கட்சியாக இருக்கணும் அது அதிமுகவை தான் இருக்கணும் அதுதான் வந்து நமக்கும் நல்லதுங்கிறது தான் கிட்டத்தட்ட எல்லாரோட மனநிலையாவும் இருக்கு சோ வந்து அதான் யாரு ஜெயிக்கணுங்கிறத விட யாரு ஜெயிக்க தெளிவாக தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்துல தமிழ்நாடு மக்கள் பாஜகவை விட அதிமுகவே இருந்தா பரவாயில்ல அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா அதிமுக வந்து அதை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரியல அவங்க பஞ்சாயத்தை பெரும் பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கப்ப மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் தொடங்கிடுது இதுல இதுக்கு முன்னாடி எட்டு தோல்வி எடப்பாடி பழனிசாமின்னு ட்ரோல் பண்ணாங்க இப்ப தொடர்ந்து இன்னும் ரெண்டு தோல்வி என்ன ஆட் ஆகுறப்ப அது மிகப்பெரிய ஒரு தலைமைக்கு அதிமுக தலைமைக்கு ஏற்பட்ட நெருக்கடியாதான் அந்த தேர்தல் அமையுது அதே சமயம் மறுபுறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை அரவணைச்சி கூட்டணி கட்சிகளோட வாக்குகளும் சிந்தாம சிதறாமல் இந்த இந்த தேர்தலில் அறுவடையும் பண்ணியிருக்காங்க சுயேட்சையாக நின்று விசிகா தலைவர் திருமாவளவன் அப்புறம் பொதுச்செயலாளர் ரவிக்குமார் அதே மாதிரி திருச்சியில் நின்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவோட மகன் துரை வைகோ கூட ஒரு பெரிய முன்னிலையில் தான் இருந்துட்டு வராங்க அதாவது இந்த தேர்தல் வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சின்னத்தின் அடிப்படையில் போடல யாரு வேணும் தீப்பெட்டிங்கிறது அப்போதே தான் தேர்தலில் அறிமுகப்படுத்துகிறாங்க அதில் வந்து நின்று ஜெயிக்கிறாங்கன்னா அப்போ மக்களோட புரிதல் தான் கண்டிப்பாக அது வந்து தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அந்த புரிதல் வந்து இருக்கும் நீங்கள் பாஜக பற்றி சொல்கிறப்ப எனக்கு ஒரு மீம் தான் ஞாபகம் வந்துச்சு கோயம்புத்தூரில் எல்லா எல்லா காலேஜ் வாசல்லையும் வந்து பசங்கள்கிட்டலாம் ஒப்பீனியன் கேட்டோம் எல்லாம் பாஜக தான் வருவாங்க பாஜக தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பையனும் ஓட்டு போட ஊருக்கு போயிட்டேன் அதனால தான் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மீம் பார்த்தேன் ஸோ நீங்கள் சொல்கிறப்ப அதான் ஞாபகம் வருது அதே மாதிரி இந்த தேர்தலோட வெற்றி வந்து முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரீடமாக அமைஞ்சிருக்கு அதாவது இதுவரைக்கும் கலைஞர் மறைவுக்கு பிறகு அவர் பொறுப்பேற்ற எல்லா தேர்தல்கள்லேயும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்துருக்காரு கட்சிக்காக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்ட சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம் அதுக்கப்புறம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்படி எல்லா தேர்தலிலையுமே அவர் தலைமையில் இது ரெண்டாவது நாடாளுமன்ற தேர்தல் முதல்ல வந்து முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றாங்க தேனியில் மட்டும் தேனியில் மட்டும் தோல்வியை தழுவினாங்க அங்கே வந்து ஓபிஎஸோட மகன் ஓபிஆர் ஜெயிச்சார் இந்த முறை நாற்பதுக்கு நாற்பதுங்கிற அளவுக்கு வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது இந்திய அளவில் திமுக வந்து ஐந்தாவது இடத்துல இருக்காங்க கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சீட்டை ஒதுக்கிட்டு அதுலேயும் எல்லாத்தையும் ஜெயிச்சு அஞ்சா அஞ்சாவது இடத்துல இருக்காங்கிறது ரொம்ப பெரிய தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து அவங்களோட கூட்டணி ஒற்றுமை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து மூணு தேர்தலாக ஒரே கூட்டணியில் வந்து இருக்காங்க வந்து அதுவும் ஒரு பெரிய பலம் ஒரு நிலையான கூட்டணி வந்து கிடைச்சது வந்து தமிழ்நாட்டில் அமைஞ்சது வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குது இதில் இன்னொன்று என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இப்போ வந்து காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய தொகுதிகள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் கவனிக்க தவறிய விஷயம் என்னென்னா இந்த சின்ன சின்ன தொகுதிகள் இருக்கிற மாநிலங்களை மேம்போக்காக விட்டுட்டாங்க அல்லது ரொம்ப டீப்பாக இறங்கி வேலை செய்யலன்னு தான் சொல்லணும் ஆமா உத்தரகாண்ட்ல அஞ்சு தொகுதி அஞ்சுலையுமே வந்து பாஜக தான் முன்னிலையில இருக்கு இமாச்சலில் நாலுல நாலில் வந்து பாஜக முன்னிலையில இருக்கு ஹரியானாவில் பத்தில் வந்து அஞ்சு பாஜக அஞ்சு காங்கிரஸ் இருக்கு வந்து அதான் சின்ன சின்ன தலைநகர் டெல்லி ஆ டெல்லியில் ஏழுலையுமே இல்லை அது ஒரு தனி கதை ஏன்னா அங்கே வந்து விவசாயிகள் போராட்டம் முதல்வர் கைது இப்படி சிஏ போராட்டம் இப்படி நிறைய நடந்தும் எப்படி பாஜக அப்படிங்கறது வந்து நடந்தும் அதை முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சரியா அறுவடை பண்ணிக்கலையோ தனது தன்னோட நிலையை வந்து சரியா விலக்கி மக்கள்கிட்ட எடுத்து கேள்வி கேள்விதான் வருது கண்டிப்பா அந்த இது நிச்சயம் இருக்கு அதுக்கு வந்து அவங்க தான் இத்தனைக்கும் டெல்லியில் யாருடைய ஆட்சியில முதல்வராக இருந்தாங்க டெல்லி தலைமை டெல்லியோட முதல்வராக சீலா தீட்சித்து இருந்தாங்க அவங்களை எதிர்த்து வந்து புரட்சி பண்ணி வந்த ஆம் ஆத்மி வந்து இப்போ காங்கிரஸ் கூடயே கூட்டணி வச்சு இவ்வளோ மோசமான ஒரு தோல்வியை தழுவுதுங்கிறது கொஞ்சம் வியப்பாதான் இருக்கு கண்டிப்பா இந்த கூட்டணியில வந்து சில இடங்கள்ல பிரச்சனை இருக்கதான் நினைக்கிறேன் அதாவது வெளியிலேருந்து இருந்து ஆதரவு தரோம் வாக்குப்பதிவு முடிஞ்சக்கப்புறம் ஆதரவு தரோம் இப்படி சொன்ன இடங்கள்லாம் கொஞ்சம் பாஜக அதிக அளவுல வெற்றி பெற்று இருக்குன்னு நினைச்சிரு நினைக்கிறேன் அதில் முக்கியமானது வந்து மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்தில் வந்து கூட்டணி உள்ளே இல்லாமல் நான் வெளியிலிருந்து ஆதரவு ஆதரவு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க மம்தா பானர்ஜி அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய தொகுதியை மேற்கு வங்கத்தில் வெற்றி வெற்றி பெற்றுட்டாங்க யூசுஃப் அதான் கிரிக்கெட்டர் வந்து ஆதிர் ரஞ்சன் வே மேற்குவங்கத்தோட மாநில தலைவர் காங்கிரஸ் மாநில தலைவர் எதிர்த்து போட்டிக்கிட்டு அவர் முன்னிலை வைச்சிட்டு இருந்தார் வெளியிலிருந்து மம்தா ஆதரவு தந்தாலும் இந்த ஒரு எம்பிக்களுடைய எண்ணிக்கைங்கிறது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலமாக தான் இருக்கும் இல்லை ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் இன்னும் அதிகமாக வந்திருக்கலாமே வெளிப்படையா சேர்ந்து இருக்கிறது வந்து வங்க அரசியலில் எடுபடாது அங்க வந்து காங்கிரஸ் ஒரு பக்கமும் பாஜக ஒரு பக்கமும் கம்யூனிஸ்ட் ஒரு பக்கமும் இடதுசாரிகள் ஒரு பக்கமும் தான் மேற்கு வங்க அரசியலுக்கான ஒரு ஒரு உந்து சக்தியா இருக்கும் அங்க உள்ள ஒவ்வொருத்தவங்க அரசியல் விரும்புறாங்க அப்ப தங்களுடைய மாநில அரசியல் அதை தக்க வச்சுக்கிறதுக்காக இதில் கொஞ்சம் சமரசம் பண்ணிட்டாங்களா கேரளாலேயும் அதான் நடந்திருக்கு கேரளால ராகுல் எதிர்த்து ஆணி ஒட்டிக்கிட்டாங்க பாஜக வெற்றி வாய்ப்பை பெறப்போகுது இப்போ பிரதமராக மோடி தான் வரப்போகிறான்னு சொல்கிறாங்க இந்த நிலைமையில் வந்து மு பாஜக வந்து பெரிய ஒரு பெரும்பான்மையெல்லாம் ஒன்றும் பெறலை ஒரு ஒரு கட்சி ஆட்சி அமைக்க தேவையான இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டை விட ஒரு முப்பது சீட்டு முன்ன பின்னா இருக்காங்க அல்லது ஒரு இருபத்தஞ்சி சீட்டும் இருபத்தேழு சீட்டு வரைக்கும் முன்ன பண்ணே இருப்பாங்க இதனால வந்து பாஜக தான் நினைத்த சட்டங்கள் எதையுமே நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இதை வந்து இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா இப்போ வந்து இப்போவே பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வந்து எனக்கு துணை பிரதமர் பதவி கொடுங்கன்னு கேட்குறதாக தகவல் வெளியாகுது இப்ப இப்போ வந்து பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் துணை முதல்வர் பதவி கேட்டா அதை பார்த்துக்கிட்டு சந்திரபாபு நாயுடு சும்மா இருக்க மாட்டார் அவரும் ஒரு பதவி கேட்பார் இது வந்து மோடி ஆட்சிக்கு இருக்கக்கூடிய ஐந்தாண்டு காலமும் பெரிய தளவலி மட்டும்தான் அது தரும் கண்டிப்பா இதனால வந்து அவங்களால ஒரு இயல்பான ஒரு ஆட்சி ஒரு கடந்த பத்தாண்டுகளில் பண்ண ஆட்சி போல பண்ண முடியாது கூட்டணிகளை முழுக்க முழுக்க நம்பியே இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இப்ப வெற்றி பெற்றாலும் அவங்களுக்கு வரப்போகுது ஆகையினால இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் இந்த முக்கியமான சட்டங்கள் வரப்போதில்லை இது எதுவுமே வருவதில் மிகப்பெரிய ஒரு தடைக்கரல் ஏற்படும் மக்களுக்கு எதிரான முக்கியமான சட்டங்கள்னு வச்சுக்கலாம் இல்லை பாஜக ப்ரப்போஸ் பண்ணுற முக்கியமான சட்டங்கள் அதில் அதை வந்து அவ்வளோ ஈஸியாக போயிடாது அதுக்கு அதுக்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்றுனா அது அத்தனை பேர் அவங்க சமாதானப்படுத்தணும் அத்தனை டிமாண்டுகளுக்கு காது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது இதில் இன்னொன்று என்ன சந்தோஷமான விஷயம்னா காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாலும் போதிய எண்ணிக்கை கிடைக்காது யாரையாச்சும் ஒருத்தவங்களை சமாதானப்படுத்தி அல்லது எக்ஸ்ட்ரா வெளிலேருந்து ஆளுகளை எடுத்துகிட்டு வந்து இப்படி தான் ஆட்சி அமைக்க முடியும் இப்படி ஆட்சி அமைச்சா அது கடந்த கால உதாரணங்கள் நிறையா இருக்குது ஐக்கிய குஜரால் தேவகோட ஆட்சியெல்லாம் இப்படி தான் ஒரு குறிப்பிட்ட காலங்கள்லேயே அது அந்த ஆட்சி கலைஞ்சிரும் அதுக்கப்புறம் புதுசாக வருவாங்க அது வந்து பாஜகவுக்கு கூடுதல் பலத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த காங்கிரஸும் அந்த கூட்டணி கட்சிகளும் வலுவான எதிர்கட்சிகளாக இருந்து நாடாளுமன்றத்தில் இந்திய ஜனநாயகத்துக்காக ஓங்கி அவங்க குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி எதிர்த்து அமைதி தொகுதியில் ஸ்மிருதி இராணி போட்டிக்கிட்டாங்க அப்போ ஸ்மிருதி இராணி வெற்றி பெற்று ராகுல் காந்தி அங்கே தோல்வியை தழுவி வயநாட்டில் வெற்றி பெற்றார் அதன் மூலம் நாடாளுமன்றத்துக்கு போனார் அப்படி போகிறப்ப நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் வரும்பொழுது ஸ்மிருதி இராணி மிக ஒரு மோசமான ஒரு தாக்குதலை அவர் மேலே செஞ்சாங்க அதாவது ராகுல் காந்தி எப்பவுமே செய்யக்கூடிய அவருடைய இயல்பான உடல் மொழியை தவறாக சித்தரித்து பேசினதாக காங்கிரஸ்காரங்க குற்றம் சாட்டினாங்க பெண்கள் இருக்கக்கூடிய அவையில் ராகுல் காந்தி அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்கரு அப்படிங்கிற வகையில் ஸ்மிருதி இராணி குற்றம் சாட்டினாங்க அதே நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி வந்து ஒரு சம்பவம் பண்ணார் இன்னைக்கு காலையில் ஒரு பதினோரு மணிலேருந்து அதுதான் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி அன்னைக்கு நடந்த மக்களவை கூட்டத்தில் ராகுல் காந்தி ஒன்று பேசினார் அதுதான் வைரலாக போயிட்டுருக்கு அதில் அவர் என்ன சொல்கிறாருனா ரிமெம்பர் யூ வில் நெவர் எவர் இன் யுவர் என்டையர் லைஃப் யூ கேனாட் ரூல் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இட் கேன் பி டன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு